மலேசியாவில் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு இவற்றை பாதுகாத்த ஆலமரம் இப்போது சாய்ந்து விட்டது. டத்தோஸ்ரீ என்றும் துன் என்றும் பட்டம் பெற்ற மாமனிதர் சாமிவேல் அவர்கள் இவ்வுலகை விட்டு போய்விட்டார். கலைஞர் அவர்களின் தமிழார்வம், பேசும் திறன், எம்ஜிஆர் அவர்களின் கொடைகுணம், மக்களை ஈர்க்கும் காந்த சக்தி இவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் போய்விட்டார். 1995 மே மாதம் கோலாலம்பூரில் தமிழ் எழுத்தாளர் தினம் கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரியிலிருந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மகன் மன்னன் மன்னனும் நானும் போயிருந்தோம். ஓவியர் நடிகருங்கிற தலைப்பில் ஓவியக்கலை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களோடு ரெண்டு படங்கள் நடித்தது, துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் அவரை பார்த்தது, சிவாஜியோடு 16 படங்கள் நடித்தது, கலைஞரின் பராசக்தி, மனோகரா, சேரன் செங்குட்டன் வசனம், கண்ணதாசனுடைய அத்துமொழி இந்து மதம், பாரதி பாரதிதாசனுடைய கவிதைகள் இதெல்லாம் சேர்த்து வீடியோ காட்சிகள் வழியாக 2 மணி நேரம் உரை நிகழ்த்தினேன். தத்தோ அடிப்படையில் ஒரு நாடக கலைஞர், கர்நாடக சங்கீத பிரியர், அவரே பாடுவார். என் உரையை கேட்டுட்டு மலேசியா காங்கிரஸ் தலைவராக 31 வருஷம் இருந்திருக்கேன், மூத்த அமைச்சராக 29 வருஷம் இருந்திருக்கேன், பிரதம மந்திரியாகவே இருந்தாலும் அந்த பதவி நிரந்தரமானதில்லையே, கலைஞன் தானே நிரந்தரமானவன், சாஸ்வதமானவன். 2 மணி நேரம் நான் வேறு உலகத்தில் சஞ்சாரம் பண்ணேன்னு சொல்லி அவருடைய கொடை உலகத்தினை காணிக்கையாக ஒமேகா கோல்டு வாட்ச் எனக்கு கிஃப்டாக கொடுத்தார். 1992 ஆஸ்திரேலியாவில் 5வது உலகத்தமிழ் பண்பாட்டு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக நான் என் துணைவியாரும் கோலாலம்பூர் வழியாக பயணமானோம். அங்கே ஏர்போர்ட்டில் காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நாங்கள் தங்க வேண்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டத்தின் இந்திராணி அவர்கள் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அனுப்பி ஸ்டேட் சீஃப் கெஸ்ட்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு போய் கோலாலம்பூரில் சுற்றி காட்டிட்டு மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சாங்க. என் பொண்ணு பிருந்தா கல்யாணத்துக்கு டத்தோ வர முடியல. கொஞ்ச நாள் கழித்து வந்தார். வந்தவர் காது கம்மல், கழுத்துக்கு நெக்லஸு, கைக்கு வளையன்னு சொல்லி கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தாரு. பிருந்தா நல்லா பாடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா 2 பாட்டு பாடுமான்னு சொன்னார். பிருந்தா பாடி காட்டினான். பக்கத்தில் மாப்பிள்ளை நின்றுருந்தார். இருப்பாங்க காட்ஸ் கிஃப்ட் இருந்தாலுடைய இப்படிலாம் பாட முடியாது, வருங்காலத்தில் பிருந்தாவுக்கு பாடணும்னு ஆசையும் தான், தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனார். சூர்யா ஜோதிகா கல்யாணத்தின் போது கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தார். டத்தோஸ்வரையும் வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணார். ஈரோடு புத்தக திருவிழா, மக்கள் புத்தகம் படிக்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கணுங்கிறதுக்காகவே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வசூலிக்காமல் நடக்கிற ஒரு எக்ஸிபிஷன். அந்த ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், கோலாலம்பூர்லேருந்து வந்து போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ்லாம் நாங்கள் தரேன்னு சொன்னேன். யோ இல்லையே காமெடி பண்ணுறேன்னு சொல்லி அவரே எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் டிக்கெட் போட்டு கோயம்புத்தூர் வந்து இறங்கி அங்கே வந்து டாக்ஸி பிடிச்சி ஈரோடு வந்து ஹோட்டலில் தங்கி சாப்பாடு செலவு சேர்த்து பில் கொடுத்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். இதெல்லாம் பார்க்குறப்போ அவர் கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைன்னு தோணுது இல்லை, ஒரு தோட்ட தொழிலாளர் மகனாக ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். பள்ளி படிப்பை முறையாக தொடர முடியல, சுருட்டு கம்பியில் போய் சுருட்டு சுற்றுற பையனாக வேலை பார்த்தார், எடுபடி வேலை பார்த்தார். வேதவனம்ங்கிற ஒரு கட்டட கலைஞர் வீட்டில் அவர் தான் அசிஸ்டண்ட்டு, அவர் தான் ஆஃபீஸ் பாயி, வீட்டெல்லாம் சுத்தமாக பெருக்குவார், கார் கழுவார், நாயை வாக்கிங் கூட்டி போவார். அந்த வேதவனம் தன்னுடைய சொந்த புள்ள மாதிரி இவர் கவனிச்சிட்டார். அவருடைய ஆதரவில் லண்டன் போய் கட்டடக்கலை படித்து பெரிய நிபுணர் ஆகிட்டார். மலேசியாவுக்குள்ளே இருக்கிற அத்தனை ஹைவே சாலைகளும் பினாங் பாலமும் என்றைக்கு அவர் பேரை சொல்லும். மலேசியா வாழ் தமிழர்களுக்கு வருங்காலத்தில் பல தமிழ் அமைச்சர்கள் வந்து சேவை செய்யலாம். ஆனால் ஒரே எம்ஜிஆர், ஒரே சிவாஜி, ஒரே கலைஞர்னு நாங்களாக சொல்கிற மாதிரி மலேசியாவுக்கு ஒரே ஒரு டத்தோஸ்ரீ சாமி வேலும். டத்தின் ஸ்ரீ இந்திராணி சாமிவேல் அவர்களுக்கும் பாரி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.